கூல் பண்ணுறதுக்கு இதில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்து ஊற வச்சு 2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம், தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குறுன குறுனே இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது போல் நல்லா குறுன குறுனையாக, முழுசாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறுன குறுனே இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நிறைய நிறன் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேற பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்படி நம்ம அரைக்கிறதுனால இது கூட நம்ம அரிசியோ சாப்பாடோ போட்டு கூழ் காய்ச்ச தேவையில்லை, இது மட்டும் போட்டு கூழ் காய்ச்சிக்கலாம். குறுன குறுனே இருக்கிறதுனால கம்பு மட்டும் போதும், அரிசியெல்லாம் போட தேவையில்லை, சாப்பாடும் போட தேவையில்லை, இது மட்டுமே கூழ் காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம், ஏன்னா அப்படியே போட்டு கிளறப்போ கட்டி கட்டியாக வந்துடும், அதனால மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூழ் செய்யலாம். கம்பை அரைச்சி இது போல் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, ஒரு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன், கொதிச்சிருக்கு. இது தண்ணியாக கலக்கினதுனால ஒரு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் நல்லா கலந்து நல்லா அடியோட்ட கிண்ட வச்சுட்டு, இல்லைன்னா அடியில் போய் தங்கிக்கும், அதனால் நல்லா கிண்டி விட்டு ஊற்றணும். போட தேவையில்லை தான், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நிறைய உப்பு வேண்டாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கரைச்சி குடிக்கிறப்போ உப்பு சேர்த்து தான் குடிப்போம், அதனால் கம்மியாக உப்பு போட்டால் போதும். இப்போவே நல்லா கெட்டி ஆகுது. நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டதுனால, குறுன குறுனே அரைச்சதுனால அரிசியோ சாப்பாடோ போட்டு காய்ச்ச தேவையில்லை, இதுவே நல்லா குறுமையாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே கலந்து விடலாம், இல்லைன்னா தண்ணியெல்லாம் வற்றி கூழ் வேகாமல் போகிறதுனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விடலாம். கூழ் வந்து காய்ச்ச ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே காய்ச்சிட்ருக்கோம், தண்ணி அதிகமாக ஊற்றி காய்ச்சினேன், அப்போ தான் வேகும். மாவு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும், நம்ம அரைச்சி குறுன குறுனே அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆறுச்சுன்னா தண்ணியெல்லாம் நல்லா நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு ஆற வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரோ ஏதோ ஊற்றி கலந்து குடிக்கலாம். இப்போ ஆற வச்சிடலாம். கம்மங்கூழ் வந்து நைட்டு காய்ச்சினேன், ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நம்ம கூழ் கரைச்சி குடிக்கலாம். இப்போது குடிக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு மீதியை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம கலந்து குடிச்சிக்கலாம். கூழ் ஆறினதுமே எதுக்காக தண்ணி ஊற்றி வச்சேன்னா, காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சேன். அப்பயே குடிக்கிறதுனா தண்ணி ஊற்றி வைக்க தேவையில்லை, நம்ம எடுத்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கூழ் கரைக்கலாம். அதுக்கு தேவையானது தயிர், ஏன்னா கூழ் வந்து புளிப்பாக இருக்காது, அதனால் நம்ம தயிர் ஊற்றி தான் நம்ம கரைக்க போகிறோம். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு, இப்போ குடிக்கிறதுக்கு எடுக்கலாம். கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. கூழுக்கு வெங்காயம், மோர் மிளகாய், கொத்தவரங்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இது போல் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதிலேயே கம்பு அரைச்சி புளிக்க வச்சும் கூழ் செய்யலாம், அந்த இன்னொரு நாளைக்கு செய்யலாம். இப்போ இந்த கூழ் குடிக்கலாம். உங்களுக்கும்
கூல் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கூல் செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.